Hello, welcome to Sailu Handicraft. இன்னைக்கு வீடியோல நாங்க ரால் வறுவல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் ரால் சுத்தமா கழுவி வச்சிருக்கோம். வெம்பையிலை, கறிவேப்பிலை, வெள்ளை பூண்டு, ஒரு கறி மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சோயா சாஸ், வெந்தயம், பெருஞ்சீரகம், கடுகு, சின்ன சீரகம், உப்பு, எண்ணெய், புதினா இலை, பச்சை மிளகாய், பட்டை ரெண்டு, மூணு லவங்கம், இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க முதல்ல சவான் பண்ணி கடாய் சூடானதும் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்ளுங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், கால் டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம், ரெண்டு பட்டை, மூணு லவங்கம், இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளை பூண்டு, இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்களேங்க. இனி இதை கொஞ்சம் லேசாக வாட்டிக்கொள்ளுங்க. பூண்டு சிவக்கிற வரைக்கும் வாட்டிக்கொள்ளுங்க. எப்போவுமே நான் ஸ்டிக் பேனில் சமைக்கும் போது மரக்கரண்டி பாவிச்சு கொள்ளுங்க. வேற கரண்டி பாவிச்சிங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கீறு பற்றும். இப்போ பூண்டு லேசாக செவந்துருச்சு. இனி இதுக்குள்ளே க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ராலை போட்டுக்குவோம். கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கொள்ளுங்க. அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். மஞ்சள், உப்பு, எண்ணெய் எல்லாம் இந்த ராலெல்லாம் கொட்டாகிற மாதிரி திரட்டி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு இந்த ரால் வந்து நல்லா மொறு மொறன்னு இருக்கணும். அதனால தான் ஒன்றுமே போடாமல் இப்போ ரோஸ்ட் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் மூடி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், ரெண்டு மூணு ரம்பை இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள், கட் பண்ணி வச்சிருக்கிற கறி மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிளகாய் பொடி போட்டுக்கொள்ளுங்க. நான் இந்த ஸ்பூனால் ஒரு மூணு கரண்டி போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்து கொள்ளலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ரால் எல்லாம் நல்லா மொறுமொறன்னு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா இலையை தூவி கொள்ளுவோம். நல்லா வாசனையாக இருக்கும்.
கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளையும் தூவி mix பண்ணிட்டு பரிமாற வேண்டியதான். சுவையான ரால் வறுவல் தயாராயிட்டு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.